ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப். தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம டயர்டாக இருப்போம், அதனால் நம்ம இன்றைக்கி கோதுமை ப்ரெட்டு வீட்லேயே செஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுவும் அதனோட அரோமாவும் டெக்ஸ்சரும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 3 கப் அளவு முழு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா முதல்ல கையில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த ப்ரெட் அந்த க்ரம்பிள்ஸ் மாதிரி டெக்ஸ்சர் வரணும். இங்கே வந்து நான் ஈஸ்ட் 1 டீஸ்பூனை வார்ம் வாட்டரில் 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலங்கி இருந்தது, இப்போ அது நல்லா ஃபோம் எல்லாம் அப்படியே மேலே அப்படியே நுர கட்டி வந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துகிட்டு நம்ம அந்த கலக்கி வச்ச மாவில் அந்த ஈஸ்ட் வாட்டரையும் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும் மாவு, ஸ்டிக்கியாக இருக்கணும். இதை இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நல்லா நம்ம எலாஸ்டிசிட்டி வர வரைக்கும் இதை நல்லா நம்ம பிணைஞ்சு விடணும். இது மைதா மாவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோதுமை மாவுங்கிறனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வெண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு அது ஒட்டாத அளவு அப்படியே எலாஸ்டிக்காக வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் டோவாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். 10 நிமிஷம் வரையிலும் நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கணும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு இதை நான் ஒரு பவுலில் போட்டு மேலேயும் ஃபுல்லாக சைட்லேயும் வெண்ணெய் தடிச்சிருக்கேன். அதே மாதிரி தொடச்சி வச்சுட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு 1 ஹவர் நம்ம விடணும். 1 ஹவருங்கிறது உங்களோட டெம்ப்ரேச்சர் பொறுத்த அந்த ஏரியாவோடது. நான் வந்து இன்றைக்கி வெறும் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு முடிந்தேன். உங்கள்கிட்ட அந்த கிளிங் ராப் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு இந்த சைஸ் வர்றதுக்கு. எடுத்துட்டு லைட்டாக திரும்பி இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிருங்க. இப்போது ஒரு ப்ரெட் லாஃப்ட் எடுத்துகிட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்டு பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக உள்ள டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக தான். எடுத்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கு ஜஸ்ட் ஒரு பெரிய டேப் போடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கையிலேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நவுத்துனீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அந்த லென்த்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ட்ரேயில் நம்ம இதை வச்சிட்றேன். இந்த மாவை ட்ரேவையும் நான் நல்லா பட்டர் பேப்பர் போட்டு நல்லா கீழெல்லாம் க்ரீஸ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பருக்குள்ளே வச்சு அதை நல்லா டைட்டாக சீல் பண்ணி வச்சுருங்க. இது எதுக்குன்னா சீக்கிரம் அந்த மாய்ஸ்ட் போய் நம்மளோட ப்ரெட்டை வந்து நல்லா உப்பி வரக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக மேலே பட்டர் தொடச்சிட்டு நான் எள்ளு சேர்த்துறது கூட, நீங்கள் வேணும்னா ட்ரை நட்ஸ் கூட இது மேலே சேர்த்திடலாம். இதை நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 35 to 45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக் ஆகி வந்துருச்சு. ஒரு ஹாலோ சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும். அப்படி கேட்டால் உங்கள் நம்ம ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பட்டர் பேப்பரை பொறுமையாக எடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நான் 3 கப் போட்டனால எனக்கு ஹைட் அவ்வளோவா வரல இந்த ட்ரேக்கு. அதனால் உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வந்திருக்கு, பட் டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நடுவில் மனமும் அச்சசல் நம்ம பேக்கரியிலலாம் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்குது. கூட இது நம்ம ஹெல்த்தியாக வெறும் கோதுமை யூஸ் பண்ணியும் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை ப்ரெட் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இங்கே ரெடி ஆகிடுச்சு. டெக்ஸ்சர் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம ஜாம் இல்லை பீனட் பட்டர் இல்லை சும்மா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு லேசி டே மார்னிங் இல்லை ஈவினிங்க்கு அற்புதமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் செய்த பீனட் பட்டரை சேர்த்து இதை சாப்பிட்ற போகிறோம்.